This video is not intended or made for kids in any way. In the channel, solapur application, website, mail, web, pen, but the Tavara can put every pay. If they pay birth with Buddha, Panapa, the Ritapata, Panathi Mudder, the Lana, Nirvaka Purple, and it will be the Tavara can put every pay. Nanga Yarin Katai Pertale. And even there may have a real Panam Sabai Bangalore in the Ripatakamayagum. Hi, hello guys. Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஹேண்ட்ரைட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட்ரைட்டிங் ஜாபை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு விதமான லாங்குவேஜுமே நீங்கள் ரைட்டிங் பண்ணுறதுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஸோ ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாபில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும், பெர் வீக்குக்கு நீங்கள் எவ்வளோ பேப்பர்ஸை ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான பேமெண்ட்டையும் இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிடும். அண்ட் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ஆஃபர்ஸை ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது இந்த ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குது, அதாவது தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஆர் இமெயில் வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃப் மாதிரி சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பர்ஸில் வந்து ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் தான் ஓனாக வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஒரு பேப்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு ஒன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட சேலரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேப்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கீங்களோ ப்ளஸ் அதோடய காஸ்ட்டோட சேர்த்து இவங்க உங்களுக்கு பே பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இந்த பேப்பருக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேலரி வாங்கும்போது ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பேப்பர்ஸை வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க அதோடய காஸ்ட்டோடு சேர்த்து இவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணிவிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சூப்பரான ரைட்டிங் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன்னாக சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் நிறைய பேருக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும். இதில் நீங்கள் ரைட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரூல்டு ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்ரூல்டு ஷீட்டில் நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது ஃபோர் கார்னர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி மார்ஜின் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அங்கே இங்கிலீஷ் லெட்டரில் தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேபிட்டல் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா லெட்டர்ஸையுமே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டலில் தான் வந்து எழுதியிருக்கணும். அண்ட் ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒன் பை ஒன்னாக டச் ஆகாமல் இருக்கணும். ஜாயினிங் லெட்டர்ஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ப்ளஸ் ஒரு பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டே ரெண்டு மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் வந்து விடணும். சப்போஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒன் பேப்பரில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெஸ் பண்ணாவது உங்கள் சேலரியிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பைசா இவங்க வந்து லெஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ கம்பல்சரி ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டுமே நீங்கள் விடணும். அண்ட் இதில் கம்பல்சரி நீங்கள் ஒயிட்னர் ஆர் எரேசர் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வித்தவுட் நீங்கள் இங்க் பென்னோ அல்லது ஜெல் பென், ஸோ இதில் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர்சன் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் வந்து ரைட் பண்ணலாம் அப்படிலாம் வந்து பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்ட் ஆர் இன்னொரு வேர்ட் இல்லை ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் கம்பல்சரி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து
கேன்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்யூனாக தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இதில் பேமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் நல்லா எஃபோர்ட் எடுத்து கரெக்டாக வந்து ஆனஸ்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாப் ஆஃபருக்கு வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் ஸோ எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பர் டேக்கு நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். பர் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 pages வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒன் ப்ராஜெக்ட். இவங்க அனுப்பக்கூடிய PDFல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 pageல வந்து எவ்வளோ ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்கள் நேம் ப்ளஸ் உங்களுக்குன்னு இவங்க ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, அதையும் மென்ஷன் பண்ணணும். தென் என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர், ஸோ இதெல்லாமே கரெக்ட் வைஸாக நீங்கள் போட்டுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணணும். அண்ட் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது சேம் அதே தான், ஒன்லி ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணணும், சேம் பர்சன் மட்டும்தான் ரைட் பண்ணணும். ஸோ அதில் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நீட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்டு இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி எந்த விதமான பேமெண்ட் ஆர் ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் டெபாசிட் அமௌண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க இம்மிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது, ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புள்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு. ஸோ எப்படி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போது டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அர்ஜென்ட் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் யுவர் ஹோம் அப்படின்னு இருக்கும். 100% ஃப்ரீ அண்ட் ஜாயினிங் ஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட ஓன் கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இவங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே வாட்ஸ்அப் ஆர் இமெயிலில் தான் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான சேலரியை நீங்கள் பெர் வீக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரைட்டிங் லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற எல்லா பர்சன்ஸ்க்கும் இவங்க பேமெண்ட் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க, தென் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெண்டர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள், தென் என்ன குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, தென் உங்கள் சிட்டி, அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஃபைனலாக இமெயில் ஐடி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இந்த ஃபார்ம் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக கம்பெனி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் அவங்க உங்களுக்கு எப்போ ப்ராஜெக்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டேட்லேருந்து உங்களுக்கு 7 days வரைக்கும் தான் ஒன் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான சேலரியை நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் வழியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு முக்கியமாக இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும், அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு PDFஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு எப்படி PDF அனுப்புனாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.